ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய 5 சென்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஓகேங்களா, கேமரா ஆகட்டும் ஏ டு இசட் எல்லாமே. ஸோ 5 சென்ட் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அண்டர் 40,000. வீடியோ மட்டும் ஸ்கிப் ஆகும் கடைசி வைப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் கிட்டிருந்துங்க, ஒன் ப்ளஸ் 11R. இதோட டிஸ்பிளே நோவில் 6.74 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 120Hz ஆம்புலர் டிஸ்பிளே கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் டிஸ்பிளே, வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குங்க. டிஸ்பிளே வைஸ் மூவி பார்க்குறது ஏ டு இது எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1 கொடுத்துறாங்க. அட்டகாசமான சிப்செட்டுங்க, எந்த ஒரு பக்கு இல்லாத சிப்செட்டு, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். 50MP ப்ரைமரி, 8MP அல்ட்ராவே, 2MP மேக்ரோ கொடுத்துறாங்க. ஓஐ சப்போர்ட்டோட வந்துடுது. 16MP-க்கான செல்ஃபி கேமரா, 5000mAh பேட்டரி, 100W-க்கான ஃபாஸ்ட் சப்போர்ட்டோட இது. அண்ட் இதோடைய பிரைஸுங்களில் 8+ 120GB பார்த்தீங்கன்னா 40,000. 40,000 கேமரா பர்ஃபார்மன்ஸு டிஸ்பிளே அல்டிமேட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், குறையே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ கிட்ட இருந்துங்க, மோட்டோ H30 ஃபியூசன். இதோடைய டிஸ்பிளே உள்ள 6.55 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 144Hz-க்கான ரீஃப்ரெஷர், POLED டிஸ்பிளே கொடுத்துறாங்க. டிஸ்பிளே வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும், கர்வ் டிஸ்பிளே. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்காம் ஸ்னாப்ட்ராகன் 888+ கொடுத்துறாங்க. செம்மையான சிப் செட்டு, 50MP ப்ரைமரி, 13MP அல்ட்ராவே, 2MP மேக்ரோ, செல்ஃபி நோவில் 32MP. கேமரா வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் 4400mAh பேட்டரி, 68W ஃபாஸ்ட் சப்போர்ட் விடுது. அண்ட் இதோடைய பிரைஸுங்கள 8+ 120GB பார்த்தீங்கன்னா 40,000. ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேணும், பியூரான ஒரு ஆண்ட்ராய்டு வேணும், அப்படியே தண்ணி மாதிரி. எந்த ஒரு பக்கு, எந்த ப்ளூடூத்தும் இருக்கக்கூடாது, ப்ளூடூத். ஸோ எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக மோட்டோ கிட்டே போனாங்க, ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைலுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் விவோ கிட்ட இருந்துங்க, விவோ V27 Pro. இதோடைய டிஸ்பிளே உள்ள 6.78 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 120Hz அமோலட் டிஸ்பிளே கொடுத்துறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா மீடியாடெக் டைமென்சிட்டி 8200, இதுவும் பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே தான். நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் கர்வ் டிஸ்பிளே தான். அண்ட் 50MP ப்ரைமரி, 8MP அல்ட்ரா, 2MP மேக்ரோ கொடுத்துறாங்க. அண்டு 50MP-க்கான செல்ஃபி கேமரா. கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா விவோ அடிச்சுக்கவே முடியாதுங்க. என்னத்தான் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்தாலுமே விவோக்கு வந்து டஃப் கொடுங்க, விவோ வந்து எல்லா இதுக்கும் டஃப் கொடுங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக பார்த்தா அல்டிமேட்டாக இருக்கும். 4600mAh பேட்டரி, 66W-க்கான ஃபாஸ்ட் சப்போர்ட் ஓடுது. அண்ட் 8+ 120GB இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 38000. 38000 ஒர்த்தா ப்ரோனு கிட்டே கண்டிப்பாக வேல்யூ ஃபோன் பண்ணிங்க. அந்த 38000 என்னெல்லாம் கொடுக்க முடியுமா எல்லாம் கொடுத்துறாங்க, ஒரு நல்ல ஒரு பேக்கிங்காக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஐக்யூ கிட்டேருந்துங்க, IQ9. இதோடைய டிஸ்பிளே உள்ள 6.56 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 120Hz ஆமோலட் டிஸ்பிளே கொடுத்துறாங்க. ஸ்னாப் ட்ராகன் 888+ ப்ராசஸர், 48MP ப்ரைமரி, 13MP அல்ட்ராவைட், 13MP டெலிஃபோட்டோ, வேறு லெவலுங்க டெலிஃபோட்டோ லென்ஸ்லாம் கிடைக்குது. 16MP-க்கான செல்ஃபி கேமரா, 4350mAh பேட்டரி, 120W-க்கான ஃபாஸ்ட் சப்போர்ட் வருது. அண்ட் இதோடைய பிரைஸிங் உள்ள 8+ 120GB பார்த்தீங்கன்னா 38000. அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனுங்க. ஐக்யூ பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராண்ட், இப்போலாம் பார்த்தீங்கன்னா A to Z அந்த ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கட்டும், பட்ஜெட் ஆகட்டும், எல்லாத்துலேயும் அவங்க மொபைல் விட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு வருஷத்தில் IQ9 வந்து நல்ல ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து ஆஃபரில் வந்து கொடுக்குறாங்க, 37990. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 43000-45000 இருந்த ஸ்மார்ட் ஃபோனு 37990 அளவுக்கு வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்பீங்க, ப்ரோ இது வந்து பழைய ஸ்மார்ட் ஃபோனை எப்படி ப்ரோ வாங்கலாமா அப்படி கேட்பீங்க, கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க. ஒரு என்னது பழைய ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே, ஒரு வருஷம் 2 வருஷம் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே, ஒரு வேறு லெவல் அல்டிமேட்டாக வந்து IQ9 வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சுங்க, கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்கோட S21FE ஃபேன் எடிஷன். இதோடைய டிஸ்பிளே உள்ள 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ், 120Hz டைனாமிக் அமௌண்ட் டிஸ்பிளே கொடுத்துறாங்க. ஆட்டாடா, சாம்சங் டிஸ்பிளே சொல்லவே குறையே சொல்ல முடியாதுங்க, அப்படியேப்பட்ட டிஸ்பிளே வந்து கொடுப்பாங்க, எந்த ஒரு மொபைலும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி டிஸ்பிளே. அண்ட் உங்களுக்கு பார்த்தா ஸ்னாப்ட்ராகனோட 888 ப்ராசஸர் வந்து கொடுத்துறாங்க, 12MP ப்ரைமரி, 8MP டெலிஃபோட்டோ, 12MP அல்ட்ராவைட் டெலிஃபோட்டோ லென்ஸ்லாம் கிடைக்குதுங்க. 32MP-க்கான செல்ஃபி கேமரா, 4500mAh பேட்டரி, 25W-க்கான ஃபாஸ்ட் சப்போர்ட் ஓடுது. அண்ட் இதோடைய ப்ரைஸ்னால 8+ 120GB பார்த்தீங்கன்னா வந்து 35601. ஸோ இது பார்த்தீங்கன்னா 37000-40000 இருந்த ஸ்மார்ட் ஃபோனு ஒரு 5000 rupees வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க, வேறு லெவலு, கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே ஒரு ஒர்த் அண்ட் வேல்யூ ஃபோன்ட்டே சொல்லுங்கள். ஓகேங்க, 40000 இதை தவிர வேறு எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் எடுக்காதீங்க, அப்படி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக் இஷ்யூ அந்த இஷ்யூ இந்த இஷ்யூலாம் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிங்க, கண்டிப்பாக ஒருத்தவங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்.